வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா ஏபிஒய் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் இது கவர்மெண்ட்டால் ரன் பண்ணுற ஒரு ஸ்கீமு ஸோ இதில் நம்ம வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம வந்து மாதம் ஆயிரூபா மினிமம் ஆயிரூபாலேருந்து அஞ்சாயிரரூபா வரைக்கும் நம்ம இதில் பென்ஷன் பெற முடியும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படி நிறைய தகவல்கள் அதாவது இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா பற்றிய முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இது வரும் பென்ஷன் ஸ்கீமு இது வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து பென்ஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிறவங்க போர் பீப்புளுக்காக கொண்டு வந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா இதில் வந்து நம்ம வந்து ம மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அண்டு இதில் வந்து நமக்கு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பென்ஷன் ஸ்கீம் இல்லையா ஸோ நம்மளோட அறுபது வயசு முடிஞ்சதுலேருந்து நமக்கு வந்து இதில் பென்ஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இப்போ இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் பென்ஷன் கிடைக்கும் இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பௌஸுக்கு பென்ஷன் தொகை கிடச்சிட்டு வரும் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாமினி யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த ஸ்கீமில் கிடைக்குது அண்ட் இது வந்து நம்ம மினிமமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறதுனால நம்ம இது கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுனால நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு அண்ட் உறுதியான ஒரு பென்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் பேங்க்கில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் உங்களோட ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்கணும் அண்ட் உங்கள் ஸ்பவுஸ் டீடைல்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கணும் இன்கேஸ் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறப்ப வேறு நாமினி கொடுக்கலாம் பட் கல்யாணம் ஆனப்புறமா நீங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ணணும் ஸ்பௌஸ் டீட்டெயில் கொடுக்கணும் அண்ட் இதில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீமில் சேர்கிறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமில் சேர முடியும் அது மட்டும் இல்லாம சிக்ஸ்டி இயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வரணும் அறுபது வயசு முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு பென்ஷன் தொகை வரும் ஸோ நீங்கள் எவ்வளோ கட்டினா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தாங்க ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது அது நீங்கள் ஏற்கனவே இபிஎஃப் இல்லை பிபிஎஃப் அந்த மாதிரி என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி எந்த இதில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஏபிஒய் ஸ்கீம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணலாம் ஹஸ்பண்ட் ஒரு அக்கௌண்ட் ஒய்ஃப் ஒரு அப் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த கட்ட வேண்டிய தொகையை எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் கொடுத்துனோன்னா மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க அதில் அடுத்தது இதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா அந்த அமௌண்ட் வந்து நம்ம இப்போ எவ்வளோ பென்ஷன் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய அமௌண்ட்டை தான் நம்ம கட்டுவோம் இதில் வந்து நீங்கள் பென்ஷன் வந்து மினிமம் ஆயிரரூபா சொல்லியிருந்தேன் ஸோ ஆயரூபா ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா நாலாயிரூபா அஞ்சாயிரரூபா இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமம் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம பென்ஷன் இதில் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டிகிட்டே வரணும் அதே மாதிரி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதோடய ஃப்ரீக்வன்சி அதாவது நீங்கள் மந்த்லியும் கட்டலாம் குவார்டர்லி கட்டலாம் இல்லை ஆஃப் இயர்லியாகவும் கட்டலாம் ஸோ இதில் எந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வேணுமோ நீங்கள் அதில் உங்களோட இதை கட்டிகிட்டே வரலாம் அதை வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் மாற்றணும் இன்கேஸ் நீங்கள் மந்த்லி போட்டுட்ருக்கீங்க நான் வந்து குவார்ட்டர்லியாக மாற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி அமௌண்ட் வந்து இப்போ நம்ம இனிஷியலாக வந்து மந்த்லி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி ஸ்கீமில் போட்டிருக்கேன் நான் இப்போ அதை மாற்றி எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வர மாதிரியான இதில் அமௌண்ட் அந்த ஃப்ரீ இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம் பண்ணிக்கலாம் பட் மினிமம் தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும் அதில் என்ன அமௌண்ட் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம் இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் வந்து அறுபது வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பௌஸ் வந்து கண்டினியூ பண்ணணுன்னாலும் பண்ணலாம் அந்த காலம் வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிவிடுவாங்க அண்ட் இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட் இருக்குல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து எயிட்டிசியில் நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது பட் பென்ஷன் நம்ம வாங்குகிறோம் இல்லையா மெச்சூரிட்டி முடிஞ்சு நம்ம பென்ஷன் வாங்குறப்ப அந்த அமௌண்ட்டு வந்து டேக்ஸபிள் அமௌண்ட்டு தான் ஸோ அதை வந்து நீங்கள் ஐடி அதர் சோர்ஸில் நீங்கள் காமிச்சிக்கணும் இப்போ நீங்கள் வந்து பெனால்ட்டி இப்போ மந்த்லி வந்து நம்ம மந்த்லியோ குவார்ட்டர்லியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டேட்டில் நம்ம பே பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஒரு ரூபா அவங்க வந்து பெனால்ட்டி போடுவாங்க இன்கேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும்னா டூ ருபீஸ் வந்து பெனால்ட்டி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ நம்ம ஆட்டோ டெபிட் கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோ டெபிட் பண்ணும் நமக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது இப்போ இதில் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு அறுபது வயசு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் பென்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறமா உங்கள் ஒய்ஃப் அதாவது ஸ்பௌஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த பென்ஷன் அமௌண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிட்டே வரும் இன்கேஸ் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துருக்குற நாமினி அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் ரெண்டாயிரூபா ஸ்கீம் ரெண்டாயிரவா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் ஸ்பௌஸ்க்கு கிடைக்கும் அண்டு ஸ்பௌஸும் இறந்துட்டாங்கன்றப்ப நாமினிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரூபா கிடைக்கும் இதே மூணாயிரூபா பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாயிரூபா மாதம் மாதம் கிடைக்கும் ஸ்பௌஸ்க்கும் மூணாயிரூபா கிடைக்கும் அண்ட் நாமினிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் நாலாயிரூவா இன் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நாலாயிரூவா பென்ஷன் ஸ்பௌஸ்க்கு நாலாயிரூவா கிடைக்கும் அண்ட் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா கிடைக்கும் இதே அஞ்சாயிரூபா பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சிட்டே வரும் உங்களுக்கு அப்புறம் ஸ்பௌஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் அண்ட் நாமினிக்கு பார்த்தீங்கன்னா எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது நமக்கு நம்ம ஸ்பௌஸு அண்ட் அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமு ஸோ நம்பிக்கையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ எயிட்டீன் இயர்ஸில் இருக்கீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து கம்மியாக இருக்கலாம் இதே வயசு அதிகம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் சொன்னேன் ஸோ ஃபார்ட்டி இயர்ஸில் நீங்கள் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறீங்கன்றப்ப வந்து இருபது தான் கட்டுவீங்க இதே பதினெட்டு வயசில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் அதாவது உங்களோட அறுபது வயசு வரைக்கும் கட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே நீங்கள் லேட்டாக ஏஜ் அதிகமாக முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிஃபரென்ஸு அண்ட் இதில் நான் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் காமிக்கிறேன் எவ்வளோ என்ன ஏஜில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து ப்ரீமியமாக மாதம் கட்டணும் இல்லை குவார்ட்டர்லேயே கட்டணும்னா எவ்வளோ கட்டணும் ஆஃப்லியாக கட்டணுன்னா எவ்வளோ கட்டணும் அந்த மாதிரியான ஒரு சார்ட் இருக்குது இந்த சார்ட் நான் வந்து இதில் காமிக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஏஜ்க்கு எவ்வளோ பென்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஏபிஒய் சார்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அதில் உங்கள் ஏஜ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பென்ஷன் அந்த ஸ்கீம் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இல்லை எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து ப்ரீமியமாக நீங்கள் கட்டலாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஸோ இந்த சார்ட்டில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அதாவது நீங்கள் இப்போ ஒரு எயிட்டீன் இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்டணும் ஸோ நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பென்ஷனுக்கும் மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரெண்டு இதுக்கு சொல்கிறேன் நான் தௌசண்ட் ருபீஸ் பென்ஷனுக்குன்னா நீங்கள் எயிட்டீன் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் பே பண்ணணும் அண்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டினா போதும் நீங்கள் இதுவே அதாவது ஆயிரரூபா பென்ஷனுக்கு இதுவே நீங்கள் அஞ்சாயிரூபா பென்ஷன் ஸ்கீமில் போட்டிருக்கீங்கன்னா மாதம் வந்து இரநூத்தி பத்து ரூபா கட்டணும் இது வந்து பதினெட்டு வயசில் ஆரம்பிக்கிறது இதுவே நீங்கள் வந்து முப்பத்தி ஒம்போது வயசில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மொத்தம் வந்து இருபத்தி ஒரு வருஷம் கட்டுவீங்க அண்ட் அப்போ வந்து நீங்கள் ஆயிரரூபா ஸ்கீமில் போட்டிருக்கீங்கன்னா மந்த்லி வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா கட்டணும் இதுவே அஞ்சாயிரரூபா பென்ஷன் ஸ்கீம் அந்த இதில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா கட்ட வேண்டியது வரும் இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஏஜுக்கு என்ன வேணுங்கிறது இந்த சார்ட்டில் க்ளியராக இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இன்னொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் நன்றி வணக்கம்